ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேப்டன்சி டாஸ்க்ல விட்டு கொடுத்த ஆரி, இந்த உண்மையா ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி பகிரங்கமா போட்டு உடைச்ச பாலா, இந்த ஹிஸ்டரி ஆஃப் பிக் பாஸ் முதல் முறையா நாமினேஷனை மாத்தி அமைக்க போற நாமினேஷன் டாப்பில் கார்டு, கையாட்டி பேசக்கூடாதுன்னா வேற எதையாவது ஆட்டி பேசுவேன் அப்படின்னு கீழ்த்தரமா பேசின பாலா, நீ ஆம்பளையா இருந்தா அதை செய்டா அப்படின்னு அவருக்கு ஈக்குவலா இறங்கின ஆரி, வேட்டையாடவே சாங்க பாடிக்கிட்டே வந்து சம்யுக்தாவா வேட்டையாடின அனிதா. இப்படி நேத்து எபிசோட்ல ஏகப்பட்ட என்டர்டெய்னிங்கான ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதை பத்தியும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ப்ரோமோ பத்தியும் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோ கொள்ள போலாம். சோனியே கார்டன் ஏரியால உட்காந்து ஆரி, பாலா, சனம் அண்ட் அனிதா இவங்க நாலு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ பாலா வந்து ஆரியை பார்த்து, நீங்க வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க்ல பிடிச்சிட்டு இருக்கிற அந்த கட்டை வந்து உங்களோட செஸ்ட்டை வந்து தொடுதா தொடலையாந்தா எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர மிச்சம் யாருமே கவனிக்கல அப்படின்னு ஆரிக்கு வந்து ஏதோ ஆதரவு சொல்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு பாலா. ஸோ அதனால தான் நான் உங்களுக்காக குரல் கொடுத்தேன் ஜெயில இருந்து போகணும். ஸோ இவரை நம்பி ஆரி மிகப்பெரிய ஒரு உண்மையா இல்லை அது பொய்யா கூட இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அது என்னன்னா, இதனால தான் நான் கேப்டன்சி டெஸ்ட்டை நான் ஃபெயில் ஆனேன், நான் தான் விட்டு கொடுத்தேன் ரியோக்கு. ரியோ கூட என்கிட்ட வந்து கேட்டார், அதுக்கு நான் சிரிச்சிட்டு விட்டுட்டேன் இப்படின்னு நிறைய விஷயங்கள் அவருக்கு பர்சனலாக தெரிஞ்ச விஷயங்களை பாலாக்கிட்ட போட்டு வச்சார். அப்போ சனம் வந்து எனக்கு தெரியும் அப்போவே அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ இந்த விஷயம் இதோட போயிருக்கணும். அது மட்டும் இல்லை, பாலா கூட அப்போ ஒரு உண்மையை சொன்னார். அது என்னன்னா, இதனால தான் நான் ரியோவை தூக்கி வச்சு தலைமையில வச்சு நான் கேப்டன்சி டெஸ்ட்டுக்கு நான் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன் போன வாரத்துக்கு முந்தின வாரங்களில். அதுக்கு காரணம் அவர் அவரோட கேங்குக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாரா இல்லை ஒழுங்கான கேப்டனாக இருப்பாரான்னு நான் செக் பண்ணேன். இப்போ நீங்கள் பண்ணதை தான் நான் அப்போவே பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு கேஷுவலான ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் டாக் மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது வேற ஒரு இடத்துல வெடிக்கும், அது எப்போன்றத சொல்கிறேன். ஸோ இதுக்கடுத்து தான் பார்த்தோம்னா நாமினேஷன் ப்ராசஸ் ஆஸ் யூஷுவல் மண்டேன்றதுனால நாமினேஷனுக்காக எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஸோ அனிதா உள்ள போகிறாங்க. ஸோ தொடர்ந்து எல்லாருமே நாமினேட் பண்ணிட்டு வெளில வராங்க. ஸோ மெஜாரிட்டியாக யார் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆரி, பாலா, சோம்சேகர், ஜித்தன் ரமேஷ், நிஷா, சனம் அண்ட் அனிதா. இதில் வந்து ரெண்டு புது என்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சோம்சேகர் இந்த வாரம் வருவார் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கல, புது என்ட்ரின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இந்த வாரமாவது அவர் சேவ் ஆவார் அப்படின்னு நினச்சாரு. அண்ட் நிஷா வந்து ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டட், நான் எந்த சந்தில போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு கிண்டலாக கூட கேட்டாங்க. ஆனால் பயங்கரமாக வந்து அந்த பக்குனானது வந்து யார் மூஞ்சில் அப்படின்னு பார்த்தா சோம்சேகர் அண்ட் நிஷா தான். ஸோ மிச்சம் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இது நடக்கும்னு. ஸோ இதுக்கு சொன்ன காரணங்கள் வந்து ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த தடவையும் எந்த ரீசன் சொல்லி இவங்களை வந்து நாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த பிக் பாஸ் போட்டு வச்சாரு. ஸோ ஆரி சொன்ன ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதாவது இந்த அர்ச்சனா அண்ட் நிஷா என்ன பண்ணுறாங்கன்னா சோம்சேகர், ஜித்தன், ரமேஷ், இன்னும் மிச்சம் ஆண்களோட துணிகள் எல்லாம் சேர்த்து இவங்க துவைக்கிறாங்க. எதுக்கு இந்த வேலையை செய்கிறாங்க? அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கு தானே இங்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அர்ச்சனா அண்ட் நிஷா வந்து பண்ணுறதுனால மிச்ச ஆண்களை வந்து இவங்க சோம்பேறிகள் ஆக்குறாங்க. அவங்களுக்கான வந்து ஒரு கேப்பபிலிட்டியை ஃபுல் பொட்டன்ஷியலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விடுறதில்ல அப்படின்னு சொல்லி ஆரி வந்து நிஷாவை ஆக்சுவலி நாமினேட் பண்ணியிருப்பாரு. பட் இது அர்ச்சனாவுக்கும் பொருந்தும். இந்த ரீசன் நம்மளுக்கு இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு இத்தனை நாள் தெரியல. பட் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது கேட்டால் கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. என்ன தான் அண்ணன், தம்பி, அக்கான்னு பழகினாலும் எந்தெந்த விஷயத்தில் நம்ம ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட இன்டிமேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கமெண்ட் இல்லை உங்களுக்கு மாற்று பார்வை இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் குறிப்பிடலாம். அண்ட் சோம்சேகர் ஆரி வந்து நாமினேட் பண்ணும்போது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து போட்டு உடைச்சிட்டார் பிக் பாஸ். ஸோ இந்த வீட்டில் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக எந்த வேலையும் செய்யாமல் சில பேர் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒழுங்காக வந்து விளையாடுறதுல டாஸ்க்கில் ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை யாரும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் இது வந்து அனிதாவை தான் செய்யும். சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று, ஃபாலோ பண்ணுறதுல ரூல்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆரியா தான் யாரும் சொல்லி நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஏழு பேர் தான் ஆக்சுவலி நாமினேஷனுக்கு செலக்ட் ஆகிருக்கிறவங்க. ஸோ அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினச்சா அங்கே தான் பாயிண்ட். ஆக்சுவலி ஆரி உள்ளே போகும்போது நம்ம நேற்று வீடியோலே சொல்லியிருந்தோம், ஜித்தன் ரமேஷ் வந்து ரெடி ஸ்டார்ட் ஏதோ சொல்லியிருப்பார் போல இருக்கு. அவர் ஃபன்னாக தான் சொல்லியிருக்காரு. பட் ஆரிக்கு திரும்ப 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 எல்லாருமே அவர் அதிகமாக பேசுகிறாரு, லெக்சர் கொடுக்குறாருன்னு சொன்னதில் இந்த ஒரு சின்ன விஷயம் கூட வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் வந்து இந்த மாதிரி யாரும் சொல்லாதீங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோடனே ஜித்தன் ரமேஷ்க்கு முகமே மாறிடுச்சு. சரி பரவாயில்ல, ரெண்டு பேர் மேலேயும் நம்ம பெருசாக ஃபால்ட் சொல்ல முடியாது. உள்ளே போயிட்டாரு, வந்துட்டு ஜித்தன் ரமேஷ் கிட்ட சாரியே சொல்லிட்டு அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. திரும்ப திரும்ப நான் பேசும்போது இந்த மாதிரி பண்ணாதீங்க, என்னோட வந்து யோசனை வந்து அந்த நேரத்தில் வந்து ஸ்டக் ஆகுது அப்படின்னு அவரை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பாலா அவர்கிட்ட சொன்ன அந்த சீக்ரெட் இருக்கு இல்லையா, ஸோ அதை போட்டு உடைக்கிறாரு. தப்பான நேரத்தில் தப்பான இடத்துல உடைக்கிறாரு, வேணும்னு தான் உடைக்கிறாரு. அவர் தெரியாமலாம் உடைக்கல. நீங்கள் மட்டும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்களா, நீங்கள் மட்டும் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறீங்களா, நீங்கள் என்ன அத்தனை கேமரா முன்னாடி சொல்கிறீங்க, ரியோவை நான் விட்டு கொடுத்து தான் ஜெயிக்க வச்சேன் இது தப்பு இல்லையா அப்படின்னு. பாவம் எல்லாருமே ஆரியா சரவுண்ட் பண்ணிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டு தீத்துட்டாங்க. அண்ட் நிஷாலாம் வந்து அவர் நின்று ஜெயிச்சாரு, ரியோ நீங்கள் விட்டு கொடுத்ததுனால ஜெயிக்கல அப்படின்னு நிஷா ஒரு பக்கம், அர்ச்சனை தனியாக கூட்டிட்டு போய் ரியோவை என் செல்ல புள்ள முட்டால் புள்ள அப்படின்லாம் பண்ணுறத பேசிக்கலி நம்மளுக்கு ஐ மீன் எனக்கு ஒரு மாதிரி இருக்க இரிட்டேட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து தூபம் போடக்கூடாது அந்த டைமில், நம்ம வந்து அமைதியாக இருக்கணும், என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அப்படியே ஆரியாக தான் கேமரா முன்னாடி சொல்கிறாருனாலும் இதை நீங்கள் அங்கேயே சொல்லியிருக்கலாம் என் கிட்ட அப்படின்னு சொன்னதோட விட்டுட்டா அது ஆரி மேலே ஃபால்ட்டாக போயிருக்கும். ஆனால் ஒரு மனுஷனை போட்டுட்டு மிச்ச கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க.
அட்லீஸ்ட் இதில் வந்து ஒரு ஸ்பெக்டேட்டராக இதில் நம்ம டீப்பாக உட்காந்து எதுவும் பேச முடியாதா அப்படின்ட்டு இருந்தது அனிதா மட்டும்தான். ஸோ நம்மளுக்கு அனிதா மேலே நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்திருக்கு, நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் கூட நான் கூட சொல்லியிருக்கேன் இது அனிதாக்கெலாம் தேவையா இப்படிலாம். ஆனால் சில இடத்துல அனிதா பண்ணுறது கரெக்டாக இருக்குது. எனக்கு கூட உட்காந்து பேசினப்போ சனம் கிட்டேயும் இதை பற்றி பேசியிருந்தார். ஆனால் சனம் இங்கே டோட்டலி அதை நீங்கள் இங்கே சொல்லக்கூடாதுல, எங்கள் கிட்ட சொல்லக்கூடாதுல, உங்கள் மனசோடலாம் வச்சிருக்கணும்னு அவங்க அங்கே சொல்லலை, இங்கே சொல்கிறாங்க. அப்படியே இது போயினே வச்சுப்போமே ஹாரி சொல்கிறது. ஆக்சுவலி அவர் தட்டி தான் அவர் கீழே விழுந்துருச்சு, அவர் ஃபாஸ்ட்டாக போனதில்லனா கூட. இப்படி விட்டு கொடுத்தேன்றதுனால ரியோக்கு எந்த அசிங்கமும் இல்லை, அவருக்கு தான் அசிங்கம் வரப்போகுது. பட் திரும்ப 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 டபுள் ஸ்டாண்டர்ட் அது இதுன்னு அவர் ஒரு வழி பண்ணிட்டாங்க. சரி, கார்டன் ஏரியாவில் ஜித்தன், ரமேஷ், சம்யுக்தா, இன்னும் ஒன்று ரெண்டு பேர் ரம்யாலாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாலா வந்து அவங்ககிட்ட திரும்ப ஆரி பற்றி பேசுகிறாங்க, இவரோட டபுள் ஸ்டாண்டர்ட் முகத்தெரிய நான் கிழிச்சிட்டேன் அப்படின்ட்டு. வெல் அண்ட் குட். ஆனால் இது காதலாக ஒரே வீட்டில் இருக்கும்போது வாங்குகிறார் ஆரி, வாங்கிக்கிட்டு கிட்ட வந்து ஏன் பா திரும்ப திரும்ப இதே பேசுகிறேன் அப்படின்னு தான் கேட்டார், ரொம்ப நார்மலான டோனில். அதுக்கு அப்படியே பிரச்சனையை இழுத்துட்டு போய் சம்யுக்தா வந்து நீங்கள் என்ன சொன்னது தப்பு இல்லையா, அப்போ நீங்கள் என்ன கமல் சார் முன்னாடி தான் சாரி கேட்டிங்க அப்படின்னு எங்கெங்கயோ சாப்டர் போயிடுச்சு. பட் பேசிக்கலி நம்மளுக்கு உறுத்தலாக இருந்த ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ரொம்ப ஆட்டிடியூடாக பேசின பாலாவை பார்த்த யாருக்குமே வந்து பாலாவோட மேலே இருந்த அந்த ஒரு அபிப்பிராயம் குறைஞ்சிருக்கும். ஏன்னா இந்த கையை நிறுத்து அப்படின்னு சொன்னதெல்லாம் யாருக்குமே பிடிக்காது. நான் வயசுக்கு மரியாதை தரேன் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அசிங்கம். அப்படி ஒரு வயசுக்கு மரியாதையே தரவே நான் இவ்வளோ அசிங்கமாக ஒருத்தர் மேலே, அதாவது நம்மளோட பாடி லாங்குவேஜ் மூலியமாக அசிங்கப்படுத்திட்டு அப்புறம் வந்து கையை இறக்கி பேசுங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்த கையை இறக்கி பேசுங்கிறத விட கை நீட்டி பேசாதீங்க சங்கடமாக இருக்குன்னு சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் இல்லையா? நீங்கள் கை நீட்டி பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிருக்கலாம். கையை இறக்குன்றதுலாம் நம்மளுக்கு ஆக்சுவலி ரொம்ப ஹார்ஷான டோனாக இருந்துச்சு. நீ என்கிட்ட கை காட்டி பேசாது அப்படின்னு ஆரியம் சொல்றாரு. கை காட்டி பேசலனா அப்ப வேற எதையா காட்டி பேசிருப்பேன் அப்படின்னு. இந்த ஒரு பாயிண்ட்ல தான் பாலா வந்து அவரோட தரத்தை வந்து தாழ்த்திக்கிட்டாரு. ஆக்சுவலி நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளவு கீழ்த்தரமா அவர் பேசுவாரு. உங்க உடம்புல ரத்தம் தான் ஓடுது, என் உடம்புல ரத்தம் தான் ஓடுது, நீங்களும் உங்க போட்டு தான் நின்றீங்க, நானும் உங்க போட்டு தான் நின்றேன் அப்படின்னு கேவலமா பேசிட்டு இருந்தார் பாலா தொடர்ந்து. அதுக்கப்புறம் நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் காலை கட்டி பேசுகிற அப்படின்ட்டு ஆரி. இங்கே வந்து யார் யாரை ப்ரொவோக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. அப்படி ரியாக்ஷன் உங்களுக்கு பார்த்தா இது எப்படி தெரியுதுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். எனக்கு என்னமோ பாலா தான் ஆரியை வந்து ப்ரொவோக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து பாலாவை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அதாவது ஷூ அவுத்துட்டு காலை நீட்டி பேசுகிறார். இந்த சீனை நம்மளுக்கு இத்தனை கேமரா இருந்தும் ஏன் தெளிவாக காட்டலை? ஒரு அசிங்கமான விஷயம் நடக்குதுன்னா பேச்சில் அசிங்கத்தை காட்டுறாங்க. ஸோ செயலில் அசிங்கமான விஷயத்தை ஏன் நம்மளுக்கு அந்த கண்டெஸ்டன்ட் பற்றி தெளிவாக காட்ட மாட்டேங்கிறாங்க? காட்டலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் வந்து கான்வர்சேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ பாலா பண்ணதை ரொம்ப சிரிச்சுக்கிட்டு எவ்வளோ சின்ன பிள்ளைத்தனமா பண்ணுறான், என்னடா நீ நீ ஷூ அவுத்துட்டு காட்டினாலும் மரியாதை இல்லைதாண்டா அப்படின்ட்டு ரியோ போய் கட்டி பிடிக்கிறதும் சம்யுக்தாவோ ஸ்வீட் அப்படிங்கிறதும் ஆக்சுவலி இரிட்டேட் தான் ஆகுது. அதுக்கப்புறம் பாலாக்கு என்ன தோணுச்சு, ஓகே நம்ம ஏன் இந்த வாரம் போகணும், இந்த மனுஷன் சண்டை போட்டுட்டு போய் நான் உங்களை தப்பாக சொல்லிட்டேன், நான் அது உங்களை வந்து ஹர்ட் பண்ணணும், ஃபிசிக்கலி ஹர்ட் பண்ணணுன்றதுக்காக நான் சொல்லலை, நான் வந்து ஜஸ்ட் சும்மா தான் வந்து காட்டினேன், நீங்கள் கோவத்தில் நான் பேசிட்டேன், நான் மீன் பண்ணது வந்து கையால் இல்லைனா காலால் தானே, அது மட்டும் தான் நான் மீன் பண்ணேன், வேறு ஏதாவதுன்னு நான் வேறு எதையும் மீன் பண்ணலன்னு சொல்கிறாரு. ஆனால் சாரி கேட்டதுக்கப்புறம் ஆரி போய் உன்னோட இந்த போலியான சாரி எனக்கு தேவையில்லை அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம், அதாவது பிக்பாஸ் எபிசோட்ஸ்லேயே வந்து நாமினேஷனை டாப்பிள் பண்ணி இன்னொருத்தரை நமக்கு பதிலாக நாமினேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷன் தான் நாமினேஷன் டாப்பிள் கார்டு. ஸோ இந்த நாமினேஷன் டாப்பிள் கார்டு வின் பண்ணுறதுக்கு நாமினேட் ஆகிருக்கவங்க எல்லாருமே கார்டன் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூமுக்கு போகிறாங்க. ஸோ போயிட்டு யார் வந்து இதிலேருந்து வெளியே வந்துடுறாங்க, அதாவது எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, ஸோ நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணல, எனக்கு அந்த நாமினேஷன் டாப்பிள் கார்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் வெளியில் வராங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து நிஷா அண்ட் அனிதாக்கு வந்து பிரச்சனை வருது. ஸோ மூணு மணி நேரம் ஆச்சு இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு அனிதா சொன்னது நம்மளுக்கும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நிஷாவுக்கு தான் ஆக்சுவலி வந்திருக்க வேண்டியது அந்த கார்டு, பட் வந்து ஜித்தன் ரமேஷ் ரொம்ப கோவப்பட்டு இப்போயாவது வாங்கி தொலையன் அப்படின்னு சொல்ல, ஆனால் நிஷாவுக்கு ஒரு விதத்தில் அசிங்கமாகி நீ இப்படி கொடுத்தா நான் எப்படி வாங்கிக்கிறது, பிச்சையாக போடுறேன்னு கேட்க திரும்ப திரும்ப ஜித்தன் ரமேஷ் பின்னாடியே போய் தூங்கிட்டு இருக்காங்க. நிஷா பார்க்க கொஞ்சம் அக்லியாக தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் அவங்க மேபி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடர்றதுக்கு அப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ எந்த வகையிலையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, ஒரு ப்ராசஸ் டாஸ்க் நடந்துட்டுருக்கு, இப்போ அதை முடிக்கிறது முக்கியமா இல்லை ஜித்தன் ரமேஷை கன்வின்ஸ் பண்ணுறது முக்கியமானு எனக்கு தெரியல. ஸோ எனிவேஸ் மொத்தத்தில் வந்து இல்லை பரவாயில்ல நான் வந்து போய் ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிறேன், இந்தமா அனிதா கொடுத்தோன்னா அனிதா டபக்குன்னு வாங்கி வச்சுட்டாங்க, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நிஷா மாதிரிலாம் யோசிக்கலாம் இல்லை, டக்குன்னு வாங்கி வச்சுட்டாங்க. வாங்கி வச்சது மட்டும் இல்லை, வெளியில் வெட்டையாடவே அப்படின்னு ரஜினி சாரோட சாங்கை பாடிக்கிட்டே போய் சூப்பராக ஒரு ஆப்ஷன், அதாவது யார்ட்டையும் எதுவும் கேட்கல, நான் தான் நாமினேஷன் டாப்பிள் கார்டு வின் பண்ணிட்டேன் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல, நேராக போய் பிக் பாஸ் நான் வந்து சம்யுக்தாவை எனக்கு பதிலாக நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று ஷாக் ஆகிட்டாங்க. எல்லோரும் ஏதோ டின்னரோ ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. கீழே அப்படி கையை பிளேட்டில் வச்சுட்டு மேலே திரும்பி பார்த்தா அனிதா வந்து நிற்கிது. பார்த்தா சாமை தான் நாமினேட் பண்ணுறேன்னு சாமோட முகத்தில் ஒரு பயங்கரமான பீதி. ஸோ இந்த பீதியில் அவங்க இந்த நாமினேஷன் ப்ராசஸை எப்படி அக்செப்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஓப்பன் நாமினேஷனில் வந்திருந்தால் அது ஒரு வேறு மாதிரியான உணர்வு, பட் ஆனால் நாமினேஷன் டாப்பிள் கார்டுன்னு திடீர்னு ஒரு பர்டிகுலர் ஒரே ஒரு கண்டஸ்டன்ஸ்னால நம்ம வந்து நாமினேட் ஆகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த வாரம் சம்யுக்தா உண்மையிலேயே தப்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். அண்ட் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ப்ரோமோ ரொம்ப அட்டகாசமாக இருக்குது, அதாவது மறைச்சு மறைச்சா விளாடுறீங்க எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறேன் அப்படின்னு சூப்பரான ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு பிக் பாஸ். ஸோ இந்த வாரம் முழுக்க கால் சென்டராக மாறப்போகுது பிக் பாஸ் ஹவுஸ். அதாவது கால் சென்டரில் சில அசோசியேட்ஸ் உட்காந்துருக்காங்க, கால் சென்டர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஸோ இவங்க கிட்ட உள்ள இருக்கிற பாதி ஹவுஸ்மேட்ஸ் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், வரையறை இல்லை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கால் சென்டரில் உட்காந்துருக்கக்கூடியவங்க பதில் கொடுத்தே ஆகணும். ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம ஹவுஸில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்க்கு நிறைய விஷயம் கிளாரிட்டி ஆகாமல் இருக்கல, ஏன் அவங்களுக்கு மட்டும் இல்லை நம்மளுக்கு கூட. ஸோ அந்த க்வெஷ்சன்ஸ் அவங்க கேட்டாங்கன்னா உள்ள கால் சென்டர் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லியா
ஆகணும். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन யாருக்கு போதுனா அர்ச்சனா வந்து பாலா கிட்ட கேக்குறாங்க. சோ பாலா நான் யாரையும் முன்னாடி வச்சு ஆடுறேன் அப்படினு சொல்றீங்களா? அந்த पर्संस யார் யார் லிஸ்ட் சொல்லுங்க. சோ அதுக்கு பாலா வேற வழியே இல்ல. ரியோ சோம் அண்ட் கேபி அப்படினு போட் உடைச்சறாரு. செகண்ட் ப்ரோமோ பாக்கிறதுக்கு ஆக்சுவலி பயங்கரமா சண்டை போடுறாங்க ஒரு வீட்டில். சந்தோஷப்படக்கூடாது, ஆனால ஏதோ விதத்துல நம்மளுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ கேபி ஏதோ ஒரு அக்யூசேஷன் சொல்றாரு கேபி மேல பாலா. பட் அதுக்கு வந்து எல்லாருமே ஆதரவா பேசுறாங்க. முக்கியமா அர்ச்சனா கிட்ட வந்து நீங்க ஒரு பொண்ணு பேரை சொல்லு, பொண்ணு பேரை சொல்லுன்னு சொல்றீங்களே, நான் சொல்ல மாட்டேன் தெரிஞ்சுதானே சொல்றீங்கன்னு ஏதோ சண்டை போடுறாங்க. அதோட அர்ச்சனா இனிமே நீ என்ன அக்கான்னு கூப்பிடாது, அர்ச்சனானே கூப்பிடணும்னா சரிங்க அர்ச்சனா அப்படின்றாங்க பாலா. அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட கேம் பிளே எல்லாம் எனக்கு தெரியணும்னு தெரிஞ்சிருச்சா, அப்ப இனிமே நீ கண்ணு முடிச்சுக்கோ அப்படின்றாங்க அர்ச்சனா. அது மட்டும் இல்ல, இந்த ஹோல் கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா பாவம் நேத்து பயங்கர பலியாடா நின்றுட்டு இருந்தா ஆரி வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பெக்டேட்டராக நின்று ஓகே என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. நம்மளுக்கு பார்க்க கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு இதை விட ரொம்ப ஹார்ஷான க்வெஸ்சன்ஸ்லாம் காத்துட்டு இருக்கும், நிறைய சீக்ரெட்ஸ் வெளியே வரப்போகுது. ஸோ இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே த்ரில்லிங் அக்கௌண்ட் நம்பர் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை.